ओम शांति। உலகத்தில் வந்து இனி மிகப்பெரிய மலர் தோட்டம் உருவாக போகுது. அங்கே இருக்க ஒவ்வொரு மலர்களும் வந்து ரொம்ப மனம் வீசக்கூடியதாகவும் மதிப்பானதாகவும் இருக்குது. அதோட அழகு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம எங்கே சுற்றினாலும் எங்கே நின்னாலும் அதோட அழகு நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருக்குது. அவ்வளவு மதிப்பு வாய்ந்த நறுமணமிக்க மலர் தோட்டத்தில் நம்ம பிறக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கணும். ஏன்னா நறுமணமே இல்லாத உலகத்தில் வந்து இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த உலகத்துலேயே வந்து நம்ம எல்லாருக்குமே வாழ பிடிச்சிருக்கு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே இந்த கஷ்டம் தீரணும்னு தான் நினைக்கிறோம். நம்ம இங்கே வாழணுங்கிற எண்ணம் இருக்குது. அந்த கஷ்டம் தீர்ந்துட்டால் நான் இங்கே நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த சாதாரண இடத்துல வாழ்கிறதுக்கு இவ்வளோ எண்ணம் இருந்தால் அவ்வளோ பெரிய மலர் தோட்டத்தில் வாழறக்கு எவ்வளோ எண்ணம் வைக்கணும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுக்கு அந்த மலர் தோட்டக்காரரோட குழந்தையாக நம்ம ஆகணும். நம்ம அப்பா கடவுள் தான் அந்த மலர் தோட்டத்தை உருவாக்குறாரு. நம்ம அவரோட குழந்தையாக ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணங்களை அந்தளவுக்கு உயர்வானதாக கொண்டு போகணும். நம்ம எண்ணத்தில் நறுமணம் இருக்கணும். நம்ம எண்ணம் வந்து மலர் தோட்டத்துக்கு சமமானதாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த மலர் தோட்டத்துக்கு நம்ம போக முடியும். அங்கே நம்ம எடுக்கிற உடலுமே வந்து நறுமணம் மிக்கதாக இருக்குது. அந்த மலர் தோட்டத்துக்கு தகுதியானவங்க தான் அங்கே போக முடியும். அதுக்கு தகுதியான எண்ணங்களோடு இருந்தால் அங்கே வந்து அவ்வளவு நல்ல உடல் கிடைக்கும் நமக்கு. இந்த உடலே நறுமணம் மிக்கதாக இருக்குது. அதனால் இந்த உலகத்தில் வாழ்கிற சாதாரணமான எண்ணங்கள் எல்லாமே வந்து விட்டுட்டு நம்ம உயர்வான மலர் தோட்டத்துக்கு போகணும், அங்கே ராஜ்யம் பண்ணணும், அந்த பாவனமான உடலில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வரணும். இது வந்து மிக அதிசயமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு வரவங்க வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கணும். அதனால் இந்த மலர் தோட்டத்தில் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற குழந்தைக வந்து அப்பாவோட குழந்தையாகி அவரை நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். ஒளி புள்ளியாக நினச்சி அவரை நினைவு பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ நினைவு பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம தூய்மையாகலாம். அவரோட படிப்பை படிக்கிறனால அந்த மலர் தோட்டத்துக்கு நம்ம எஜமானனாக ஆகிறோம். அதனால் நம்ம சாதாரண எண்ணங்களை எல்லாமே இனி விட்டுட்டு அந்த அழகான மலர் தோட்டத்துக்கு போகணும், அதில் வந்து நான் ராஜ்யம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். இது வந்து எந்த குழந்தைக்கு முயற்சி செஞ்சாலுமே வந்து அனுபவம் பண்ணலாம். இது இந்த குழந்தைக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அப்பா சொல்கிறதில்ல. எல்லாரையுமே வந்து தகுதியானவங்களாக ஆக சொல்கிறாரு. ஆகிறது ஆகாதது நம்ம கையில் இருக்குது. நம்ம முயற்சி செஞ்சால் அங்கே போகலாம். நம்ம ஆத்மா எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கோ அந்தளவுக்கு தான் அந்த மலர் தோட்டத்துக்குள்ளே நம்ம போக அனுமதி கிடைக்கும். அதனால் நம்ம தூய்மையானால் போகலாம். நம்ம முயற்சி செய்யலை அப்படின்னா நம்மளால் அங்கே போக முடியாது. அதுக்கு வந்து அப்பா எந்த காரணமுமே இல்லை. அவர் எல்லாருக்குமே வந்து அந்த வாய்ப்பை கொடுக்கறாரு. அதனால் அதை புரிஞ்சுட்டு எல்லாருமே வந்து அங்கே போய் வாழறதுக்கு தகுதியாக நம்ம ஆகணும். ஓம் சாந்தி.